ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போப்பிமா பார்வை. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சமையல் குறிப்புகள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட்டாக உங்கள் ஃபோனுக்கு வரும். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ரசத்தில் மீந்து போகும் அடி மண்டியை அப்படியே தூக்கி கொட்டி விடுவது தான் பலருடைய வழக்கம். ஆனால் அதை வைத்தே சுவையான சப்பாத்தியை தயாரிக்க முடியும். அந்த அடி மண்டியை மிக்சியில் போட்டு மேலும் கூழாக்குங்கள். இதனுடன் கோதுமை மாவு சேர்த்து பிசைந்து சப்பாத்தி செய்யலாம். சிறு துண்டுகளாக கட் செய்து எண்ணெயில் பொரித்தெடுத்தால் மொறு மொறு ஸ்நாக்ஸ் ரெடி. இதேபோல் பால் காய்ச்சிய பாத்திரங்கள், காலியான ஊறுகாய் பாட்டில், ஜாம் பாட்டில், எண்ணெய் பாத்திரங்கள் ஆகியவற்றிலும் கோதுமை மாவை போட்டு புரட்டி சப்பாத்தி தயாரித்தால் மிருதுவான சப்பாத்தி கிடைக்கும். அந்த பாத்திரங்களை கழுவுவதும் சுலபம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.